வேளாண்மை துறை வளர்ச்சியடைந்தால்தான் நாட்டின் பொருளாதார இலக்கை அடைய முடியும் என மத்திய பயிர் ரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திரிலோச்சன் மகாபத்ரா தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 44வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய அரசின் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திரிலோச்சன் மகாபத்ரா பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2% உள்ள நாட்டின் வேளாண் வளர்ச்சி 4% இருக்க வேண்டும் எனவும், அப்போதுதான் 2047 நிர்ணயிக்கப்பட்ட 35 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை எட்ட முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் 2047 மக்கள் தொகைக்கு 400 முதல் 430 மில்லியன் டன் உணவு தானியங்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 329 டன் உணவு தானியங்கள் தான் உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் கூறினாா்.